இந்தாமா ஏய் நீ யார் கூட வேணா பேசு ஆனா என்கிட்ட மட்டும் கரெக்ட்டா பேசு ஏன்னா நான் கொஞ்சம் ரக்கடான ஆளு புரியதா மச்சான் தங்கச்சி ரீசார்ஜ் பண்ணு எனக்கு எதுடா தங்கச்சி ஏய் நீ ஆளு உனக்கு தங்கச்சி மாதிரி மச்சான் ஏடா சும்மா ஒரு பேச்சுக்கு தங்கச்சினா ரீசார்ஜ்லாம் பண்ண சொல்வீங்களா புட்டா சீமந்தம் பண்றப்ப சீர்வரிசலா வைக்க சொல்லுவ போல இருக்கு ஏய் அவ அண்ணா அண்ணன் உயிரை கொடுப்பாடா அதுக்காகலாம் 250 ரூபாய் கொடுக்க முடியாது மாசமானா எனக்கு 2000 ரூபாய் தரணும் சொல்லிருக்கா நான் வாங்கி தரேன் பண்ணு அவ எப்படா மாசம் ஆவறது எனக்கு எப்படா காசு வருது டேய் அதுலடா மந்த்லி 2000 பாக்கெட் மணி தருவா நான் அதுல உனக்கு 1000 கொடுத்துறேன் இப்ப ரீசார்ஜ் பண்ணு 1000 ஆ எஸ் சரி ஓகே பண்ற வந்துச்சான் ஃபோன் பண்ணிக்கல பண்ண மாட்டேன் ஏன்டா ஏன்னா அவ ஆனந்த் கிட்ட பேசிட்டு இருப்பாள்ல அப்ப நீ கூட எப்ப பேசுவா என்கிட்ட எப்ப பேசுவானா ரீசார்ஜ் என்னைக்கு முடியுதோ அதுக்கு முன்னாடி நாள் ஃபோன் பண்ணி சொல்லுவா நானும் ரீசார்ஜ் பண்ணிட்டேன்னு சொல்லி பேசுறேன் இவ்வளோ கேவலமான காதல் கதையா இருக்கு சரி ஓகே எப்படியோ போய் தொலைங்க எனக்கு அந்த 250 ரூபா மட்டும் வாங்கி கொடுத்துரு டேய் அவ இந்த மந்த் எண்டு 2000 ரூபா சிங்கிள் நோட்டா தரேன்னு சொல்லியிருக்கா நான் வாங்கி கொடுத்துறேன் ஏன்டா இப்படி இருக்க இந்த மாசம் எண்ட்ல இருந்து 2000 ரூபா நோட்டு செல்லாதுரா பரவாயில்ல மச்சான் நோட்டு வேணா செல்லாம இருக்கலாம் ஆனா என் காதல் என்னைக்குமே செல்லும்டா எப்படா அவளை இப்படி நம்புற டேய் அவ போன வாரம் கூட ஆனந்த் கூட படத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே போனா அப்ப அவ என்ன ஏமாத்தல எனக்கு உண்மையா தானே இருக்கா